Hi viewers, welcome to our channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 11th ethics அதாவது அரவியலும் இந்திய பண்பாடும் படத்துல அழகு 2 சிந்துவெளி நாகரிகத்தினுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகல்வாய்வு மேற்கொண்ட தொழிலாளர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A, சர் ஜான் மார்சல். இந்த அகல்வாய்வினை மேற்கொண்ட தொழிலாளர் சர் ஜான் மார்சல். இவர் வந்து பாத்தீங்கன்னா தொல் பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கிய திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை வந்து ஒப்பிடுகிறார். இவரின் கூற்றுப்படி இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும், இதன் காலம் வந்து பொது ஆண்டிற்கு முன் 3250 முதல் பொது ஆண்டிற்கு முன் 2750 வரை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதை பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொண்டுள்ளனர். Then second question, சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் டேஸ். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A, கட்டில் என்னும் மீனின் எலும்பு. அதாவது தோல் வியாதிக்கு மட்டுமல்ல, சிந்துவெளி மக்கள் வந்து கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் என்ற ஒரு வகையான மீனின் எலும்புகளை வந்து பயன்படுத்தினர். இது மட்டுமல்ல, மான், காண்டாமிருகத்தின் எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தலைகள் போன்றவை கூட மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்ததற்கான ஆதாரங்கள் வந்து கிடைத்துள்ளன. தமிழகத்தில் வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நாம் என்ன பயன்படுத்துகிறோம்னா வேப்பந்தலையை கூட மருத்துவத்திற்காக பயன்படுத்துகிறோம். தென் தேர்ட் கொஸ்டின், கங்காதேவி எழுதிய நூலின் பெயர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, மதுரா விஜயம். கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம். ஃபோர்த்து கொஸ்டின், பொறுத்துக. ஆ கொஸ்டின், நீலக்கீல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பசை. அதாவது சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டடங்களில் தலை சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோவில் உள்ள பொது குளியல் குளம். இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக அதில் வந்து பூசப்பட்ட ஒரு பசை தான் என்னென்னா இந்த நீலக்கீல். தென் ஆ கொஸ்டின், கட்டில். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் எலும்பு. ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம், சிந்துவெளி மக்கள் வந்து தோல் நோய்க்காக மருந்தாக பயன்படுத்திய ஒரு பொருள் தான் இந்த கட்டில் அப்படிங்கிற மீன் எலும்பு. தென் ஈ கொஸ்டின், தானிய களஞ்சியம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா. தானிய களஞ்சியம், ஹரப்பா. இந்த சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக வேளாண்மை இருந்தது. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால தேவையை முன்னிட்டு உணவுப் பொருளை சேமித்து வைத்திருந்தனர். இதற்கு ஹராப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியமே சான்றாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் உடையது. இதன் சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையது. தென் ஈ கொஸ்டின், அறியாத விலங்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை. ஸோ அப்போ ஆப்ஷன் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ ஆப்ஷன். அதாவது நீலக்கில் பசை, கட்டில் மீன் எலும்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பா, அறியாத விலங்கு குதிரை. ஃபிஃப்த் கொஸ்டின், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு கூற்று, ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்று. தென் காரணம், அளவைக்குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. இந்த காரணமும் சரி. அப்போ ஆன்சர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, காரணம் கூற்று இரண்டும் சரி. ஏன்னா சிந்துவெளி மக்கள் வந்து வணிகத்தில் ஒரே சீரான இடைக்கற்களையும் அளவீடுகளையும் பயன்படுத்தினர். ஹரப்ப மக்கள் வந்து அளக்கும் கலையை அறிந்திருந்தனர். நீளத்தை அளக்க அடிமுறையை பயன்படுத்தினர். அதற்கு சான்றாக அளவிக்குறிகள் இடப்பட்ட குச்சிகள் வந்து கிடைத்துள்ளன. தமிழகத்தில் வந்து நீளத்தை அளக்க அடிமுறையானது தொன்று தொற்று வழக்கத்தில் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. இவர்கள் நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோலை பயன்படுத்தியுள்ளனர். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் அளக்க பயன்படுத்திய அளவீட்டு முறைக்கும் தமிழர்கள் பயன்படுத்தும் அளவீட்டு முறைக்கும் தொடர்பு இருப்பதை நாம் அறியலாம். சிக்ஸ்த்து கொஸ்டின், பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, விலங்குகளின் கடவுள். பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளின் கடவுள். தென் செவன்த் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. தென் செகண்ட் ஒன், சித்திர எழுத்துக்கள் வளமிருந்து இடமாக எழுதப்பட்டவை. இதுவும் பார்த்தீங்கன்னா சரியான விடை. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
சித்திரை எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான விடை. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சித்திரை எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டவை. இதுவும் பார்த்தீங்கன்னா தவறான விடை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திரை எழுத்துக்கள் வந்து சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்களாகும். இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடமிருந்து வலமாக ஒருவரையும் வலமிருந்து இடமாக மற்றொருவரையும் எழுதப்பட்டுள்ளன. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஒன்றும் இரண்டும் சரி. அதாவது இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டது. எயித்து கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, 1921 ஆண்டு. அதாவது இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் வந்து சிந்துவெளி நாகரிகம். இந்நாகரிகம் வந்து சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகமாகும். இது சிந்து ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ந்தமையால் சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வாழ்ந்தவர்கள் இந்தியாவின் பழமையான குடிமக்களே என்ற கருத்தொற்றுமை நிலவுகிறது. சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்நகர நாகரிகம் முதன் முதலில் 1921 கண்டறியப்பட்டது. தென் நைன்த் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, எருது. அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா எருது. தென் டென்த் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, அரச மரம். இந்த அரச மரத்தை வந்து சிந்துவெளி மக்கள் வந்து முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். அதாவது சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்தது என்பதை ஹராப்பா மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளின் வாயிலாக அறியலாம். இவற்றில் அரச மரமே முதன்மையாக உள்ளது. மரத்தடையில் மேடை அமைத்தலும் விழாக்கள் நடத்துதலும் வழக்கமாகும். மரங்களை ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் கருதி வழிபட்டனர். இன்றும் தமிழகத்தின் வழிபாட்டுத் தலங்களில் வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வணங்குவது வழக்கமாக உள்ளது. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.